அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் ஆசிரிய பெருமக்களுக்கெல்லாம் ஆசிரியர் திருநாள் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு அற்புதமான மாலை பொழுதில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இது ஒரு கொண்டாட்டம், இது ஒரு உற்சவம், இது ஒரு திருவிழா. நான் இந்த மேடையில் இரண்டு மூன்று செய்திகளை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனாலும் கூட சில செய்திகளின் பொருள் கருதி ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் அதிகமானால் பொறுத்தருள வேண்டுகிறேன். நான் சில பேரை பாராட்ட வந்திருக்கிறேன். இந்த மண்ணில் நிலத்தடி நீரும் பாராட்டும் மட்டும்தான் குறைந்து கொண்டே போவதாக நாடு நம்புகிறது. இந்த இரண்டும் குறையாமல் இருந்தால் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் என் அருமை நண்பர் மணிரத்னத்தை பாராட்டப் போகிறேன். 35 ஆண்டுகள் ஒரு மனிதன் கலை உலகில் தொடர்ந்து தொய்வின்றி இடைவெளி இல்லாமல் வெற்றி தோல்விகளின் பாதிப்பு இல்லாமல் உடல் நலத்தின் தாக்கங்களை தாண்டி பொருளாதார வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் தாண்டி சமூக மாற்றங்களை தாண்டி 35 வருடங்கள் ஒரு மனிதன் அதே எழுச்சியோடு இருக்க முடியும் என்றால் மனிதத்தன் தான். இந்த 35 ஆண்டுகளில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன. 3 முதலமைச்சர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். நான் 7 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் இன்றைக்கு 82.48 ஆகியிருக்கிறது. நான் 1064 ரூபாய்க்கு வாங்கிய 1 சவரன் தங்கம் இன்றைக்கு 22,24,272 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. சமூக விழுமியங்கள் மாறுகின்றன. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமான்னு ஒரு பாட்டு. ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா? அடுத்த வரி, வையம் இதை ஏற்குமா? இப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டின் விழுமியம். ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம், தொட்டுக்கொள்ள கூடாது. இது ஒரு 30-40 ஆண்டுகளின் விழுமிய மாற்றத்தை பாருங்க. இன்றைக்கு ஒரு சிலர் குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று மாறியிருப்பதாக தோன்றுகிறது. இந்த மாற்றங்களை பாருங்க. இவ்வளவு மாற்றங்களுக்கு மத்தியில அவர் ரோஜா பண்ண, நாயகன் பண்ண, அதே உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் ஈர்ப்போடும் இன்னும் அவர் பணியாற்றிக் கொண்டிருப்பதை பார்த்து நான் பெரிது வியப்படைகிறேன். இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இந்த தலைப்பு, செக்க சிவந்த வானம். இதை சொல்லுகிற போது எந்த தமிழனும் இச்சு என்ற ஒற்றெழுத்தை விட்டுவிடக் கூடாது. அதுதான் இந்த தலைப்புடைய பிடிமானம். செக்க சிவந்த வானம்னு சொல்லவே கூடாது. செக்க சிவந்த வானம், அந்த இச்சு மேல தமிழ் உட்கார்ந்து பதுங்கி புலி போல் பாய்கிறது. அந்த இச்சு உட்கார தமிழ் இந்த சக்கச்சிறந்த வானம் என்கிற இந்த தலைப்பில் இளமை இருக்கிறது, அதிரடி இருக்கிறது, அழகியல் இருக்கிறது. இந்த 3 இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பற்றிய குறியீடாக இருக்கிறது. இந்த சிம்பாலிக் டைட்டில் என்று சொல்ல வேண்டுமானால் சக்கச்சிறந்த வானத்தை சொல்லலாம். தலைப்பு வைப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். மேல்நாட்டில் ஒரு படம், தி விண்ட் கன்னாட் ரீட் அப்படின்னு ஒரு டைட்டில், காற்றுக்கு படிக்க தெரியாது டைட்டில். எவ்வளவு அழகா இருக்கு! எப்படி போடுறான் தெரியுமா? காற்று வேகமாக அடிக்கிறது, அப்படியே ஒரு பூங்காவை கடக்கிறது. பூங்காவில் ஒரு அறிவிப்பு பலகை, டோன்ட் பிளக் த ஃப்ளவர்ஸ், பூக்களை பறிக்காதீர்கள், ஒரு போர்டு இருக்கு. காற்று வேகமாக அடிச்சு பூக்களை எல்லாம் உதிர்க்கிறது. இப்ப போடுறான், தி விண்ட் கேனாட் ரீட்.
காற்றுக்கு படிக்க தெரியாதுங்கிறார். தலைப்பிலேயே உள்ள ஈர்த்து இருக்குது. செக்கச்சிவந்த வானம் மிகச்சிறந்த தலைப்பு. என் நண்பர் ஏ ஆர் ரஹ்மானை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அவர்கள் என்னை பற்றி அதிகமாக சொல்லவில்லை என்று சமூகத்தில் ஒரு மெல்லிய குற்றச்சாட்டு இருக்கிறது. எனக்கு தெரியும் அவர்கள் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் மொழியால் பேசுவதை விட கலையால் பேசுவதில் கெட்டிக்காரர்கள். மணிரத்னம் சார், நீங்க மெட்ராஸ்டாக்கீஸ்ல சிறந்த படங்கள்லாம் தயாரிச்சிருக்கீங்க. மிகச்சிறந்த படைப்புகள் மெட்ராஸ்டாக்கீஸ். ரொம்ப நீளமான பயணம் பண்ணுகிற ஒரு நிறுவனம் மெட்ராஸ்டாக்கீஸ். ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த படைப்பை மெட்ராஸ்டாக்கீஸ்ல தயாரிக்கல, கவிதாலையால தான் தயாரிச்சீங்க. அது ரோஜா இல்லை, ஏ ஆர் ரகுமான் என்கிற படைப்பு. இந்த நேரத்தில் மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த பெருமகன் இல்லை என்றால் இந்த முக்கூட்டணி இல்லை. இந்த கூட்டணி அவர் ஒரு பெரிய பீஷ்மர் மாதிரி எங்களை வாழ்த்திட்டு போயிருக்கிறார். அந்த பெருமகனின் புகழ் பல்லாண்டு வாழ வேண்டும். தமிழர்கள் அவரை மறந்துவிடக் கூடாது. பெரிய நட்சத்திர பட்டாளம் அரவிந்தசாமி, சிம்பு, அருண் விஜய், தியாகராஜன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ், ஜோதிகா, பிரகாஷ் ராஜ், இத்தனை பாத்திரங்களை எல்லாம் உள்ளிழுத்து போட்டு இத்தனை பேருக்கு ஒரு பங்கு தருவதே ரொம்ப பெருமை. இத்தனை பேருக்கு பங்கு தரணும். விருந்துக்கு அழைப்பது முக்கியமல்ல, முதலில் பரிமாறப்பட்ட அதே பதார்த்தம் கடைசி இலை வரைக்கும் இருப்பதுதான் சிறந்த விருந்து. இத்தனை பாத்திரங்களை பங்கெடுக்க வைப்பது முக்கியமல்ல, அத்தனை பாத்திரத்தையும் ஒரு இயக்குனர் தன் கற்பனையை ஊற்றி நிறைக்கிறார், வழிய விடுகிறார். இந்த படம் ஒரு அனுபவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படத்தின் வெற்றியை பற்றி எனக்கு சந்தேகம் இல்லை. வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்பது போல இந்த வெற்றி நிச்சயமானது என்று நான் நம்புகிறேன். இன்னும் நாங்கள் தொடர்ந்து படங்கள் செய்ய வேண்டும். இந்த படத்தை பாட்டை பத்தி சொல்லணும் இல்லையா. ரகுமானுக்கு நான் நன்றி சொல்லி, மணிரத்னம் சாருக்கு நன்றி. மெட்டு போட்டு எழுதி அது ஒரு 30-40 தேர்வுக்கு ஆளாகி நாங்கள் இருவரும் செல்லமாக சண்டை விட்டு, எங்கள் சண்டைகள் எல்லாம் ஒரு பூனை தாய் குட்டியை கவ்வுவது மாதிரி காயமில்லாத சண்டை. கொஞ்சம் வலிக்கும் ஆனாலும் கூட ரத்தம் வராது, ரத்தம் வராமல் கெழுவது. ரகுமான் வந்து ஊசி போடாம ரத்தம் எடுக்கிறத ரொம்ப கெட்டிக்காரர். இது பெய்யன பெய்யும் மழை என்று என்னுடைய கவிதை தொகுதி. அது இவர் அலமாரியில் இருந்திருக்கு. அதை எடுத்து படித்து அதிலிருந்து ஒரு காதல் கவிதை எடுத்து காதல் பாட்டாக்கி இருக்கிறார். அதாவது மகாகவி பாரதியாருக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் தான் கவிதைகள் பாடலான வரலாறு உண்டு. நான் அவர்களை விட அவர்களை போல் பெரியவர் அல்ல. அவர்கள் கடல், நான் துளி. இந்த துளிக்கும் கடலுக்குரிய முகவரியை கொடுத்த மணிரத்னம் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதில் இந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க, எல்லோரும் கைதிட்டினீர்கள். நீங்கள் கைதிட்டியது எதற்கு என்று எனக்கு தெரியும். தாளத்துக்கு. இந்த பூமி சுத்தும் சத்தம் மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வந்து கைதிட்டினீர்கள். மழைக்குருவி எல்லாம் அந்த தாளமே உங்களை ஆட வைக்கிறது, மன கிளர்ச்சி ஊட்டுகிறது, முதுகெலும்பை சில்லிட வைக்கிறது, மூளையின் உறைவுகளை வந்து உருக வைக்கிறது, உங்களை சிலிர்க்க வைத்து சிந்திக்க வைத்து உங்களை மெல்லி உங்கள் உடலை ஆட்டுவிக்கிறது, மூளைக்குள் ஒரு மதுவை சுரக்க வைக்கிறது. இதுதான் இசையின் வேலை. வீட்டுக்கு போன பிறகு 2, 3, 4வது முறை கேட்கிற போதுதான் ரகுமானின் ஒவ்வொரு வாத்தியத்தையும் நீங்கள் பிரித்து அறிய முடியும். மொழியின் நுட்பங்களை நீங்கள் சுவைத்து சுவைத்து அறிய முடியும். இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பொருளா, இந்த வாத்தியத்துக்கு இவ்வளவு சுவையா, இது எப்படி இதை கொண்டு வந்து சேர்த்தார்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லுகிறார்களே ஆங்கிலத்தில் இவருடைய இசை மொழி, அந்த மொழியினுடைய பெருமைகளை எல்லாம் நீங்கள் வீட்டில் தான் உணர்வீர்கள். மழைக்குருவி வேறொன்னும் இல்லை. ஒரு கவிஞன் காட்டுக்கு போகிறான்,
ஒரு குருவி அவனை பார்த்து கீச்சு கீச்சுங்கிறது, கிட்ட போய் பேசுகிறான், சுகம் வருகிறது, இவருக்கு ஒரு உறவு வருகிறது, திடீரென்று காடு வந்து இருளுகிறது, மழை கொட்டுகிறது, இவன் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டான், கொஞ்ச நேர சிநேகம் முறிந்து விட்டது. வீட்டுக்கு வந்தவன் நினைக்கிறான், ஐயோ அந்த மழையில் அந்த குருவி என்ன பாடுபடுமோ என்று வீட்டுக்கு வந்த கவிஞன் நினைக்கிறான். காட்டுக்குள் அந்த நேரத்தில் நிகழ்ந்த கதையே வேறு கதை. குருவி கும்மி அடிக்கிறது, மழையோடு உறவாடுகிறது, வானத்தில் வட்டமிடுகிறது, அழகு கொண்டு ஆகாயம் குத்துகிறது, மேகத்தோடு முத்தமிடுகிறது, மழைத்துளியோடு கொஞ்சுகிறது. அது நினைக்கிறது, இந்த சுகத்தை இழந்து விட்டு அந்த மனிதன் வீட்டுக்குள் போய் என்ன துயர்படுவானோ என்று குருவி கும்மி அடிக்கிறது. இதுதான் விஷயம். இதுதான் இயற்கையை இழந்தது. இயற்கையை இழந்து போன மனிதன் என்னென்ன துன்பத்துக்கு ஆளாகிறான், இயற்கை விட்டு மனிதர் எவ்வளவு வெளியே போகிறான். இந்த படத்துக்கு இவருக்கு நான் ஒரு பாராட்டு தனியாக சொல்ல வேண்டும். எல்லா படத்துக்கு முக்கியமானது அடிப்படையில் ஒரு கண்டென்ட், ஒரு உள்நாதம், அடிப்படை. இந்த படத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கு. மனிதன் புகழ் வேட்டை, பதவி வேட்டை, பண வேட்டைக்கு மத்தியில் உறவுகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அடிநாதமான ஆதங்கம் இதுக்குள்ள இருக்குது, இந்த படத்துக்குள்ள இருக்குது. அதுதான் இந்த படத்தில் வருகிற பாட்டு இருக்கே, இதுதான் கண்டென்ட். பூமி பூமி சுத்தும் சத்தம், ஆவி ஆவி கத்தும் சத்தம், மனிதன் மனிதன் யுத்த சத்தம், இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம். குயில் இசையை, அலைகளின் ஆரவாரத்தை, மழைபாடும் சங்கீதத்தை, முத்தங்களின் சிற்றொலியை, இதெல்லாம் இழந்துவிட்டு மனிதன் பெரிய ஆரவாரத்துக்குள் இருக்கிறானே என்ற ஆதங்கம் தான் அவருக்கு. நன்றி நண்பர்களே, தமிழக ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்ணுறுவதற்கும் செவி உறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உலக தமிழர்களே, உங்களுக்கெல்லாம் என் வணக்கம். எங்களை, எங்கள் கூட்டணியை கால் நூற்றாண்டுக்கு மேலாக சகித்து கொண்டிருக்கிறீர்களே, எங்களை பொறுத்து கொண்டிருக்கிறீர்களே, இன்னும் கூட நீங்கள் பணியாற்றலாம் என்று அனுமதி அளிக்கிறீர்களே, நாங்கள் செய்த பிழைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறீர்களே. உலக தமிழர்களே, உங்களுக்கு என் வணக்கம். இன்னும் ஓடுவோம், இன்னும் கால் நூற்றாண்டு ஓடுவதற்குரிய தெம்பு உடம்பில் இருக்கிறது, ஓடுவோம். இதைவிட சிறந்த கலை கொடுப்போம். கலையில் மணிரத்னம் ஏன் தொய்வடையாமல் இருக்கிறார் என்றால், அவருக்கு 1000 சிக்கல்கள் இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் விட அவர் வாழ்வுக்கு கொடுத்திருக்கிற முன்னுரிமை தான். அவர் வாழ்வின் முன்னுரிமை என்பது பணம் அல்ல, குடும்பம் அல்ல, நண்பன் அல்ல. மணிரத்னம் தன் வாழ்வின் முன்னுரிமையாக கருதுவது கலை, கலை, கலை மட்டும்தான். அதனால்தான் அவர் இன்னும் ஒருபடி முன்னேறி இருக்கிறார். உடம்பெல்லாம் அனுபவங்கள் கொட்டி கிடக்கின்றன. சின்ன வயதில் வாழ்க்கையை உணர்ச்சிமயமாக பார்த்தோம், இப்போதுதான் உணர்ச்சியில் அறிவை குறைத்து பார்க்கிறோம். அனுபவத்தால் பூரித்து கிடக்கிறது வாழ்க்கை, அனுபவத்தால் செழித்து கிடக்கிறது நாட்கள். இந்த அனுபவத்தை கொண்டு இன்னும் புதிய புதிய உயரங்களை தொட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. தமிழர்கள் துணை இருக்க வேண்டும். இந்த கூட்டணி இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும். என் கவிதைக்கு இசை கூட்டி தமிழர்களை தாளாட்டியதற்காக மணிரத்னம், ரகுமான், உங்கள் இரண்டு பேருக்கு மீண்டும் என் கவிதை நன்றி சொல்கிறது. வணக்கம்.